பொய்யான ஐவிட்னஸ் எதுவும் அவர் ரெடி பண்ணல. அப்படியே செட் பண்ணிருந்தாலும் நான் கேக்குற கேள்வியில தெரிச்சு ஓடி போயிருவாங்க. நீங்க ரொம்ப நம்பிக்கையா சொல்றீங்க. அதே மாதிரி கேஸும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நடக்கும். வாணி மேடம் இல்லாததுனால இதுல வாதாடுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க பேரை காப்பாத்துவேன் சார். சரி, தேங்க்யூ சார். நான் உள்ள பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். என்னங்க ஆச்சு, இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னங்க, ஏன் டல்லா இருக்கீங்க? ஆமாப்பா, இது ஏதோ ஃபார்மாலிட்டி அட்டெண்டன்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. பேரை கூப்பிட போறாங்க, ஜட்ஜுக்கு ஒரு வணக்கத்தை போட போறீங்க. சரி சரி கிளம்புங்கன்னு அவரும் சொல்ல போறாரு. நீங்க ஜாலியா சிரிச்சுட்டு வெளியே வர போறீங்க. ஆ, அப்புறம் என்னப்பா கவலை? சூர்யா சொல்றதுதான் கரெக்ட். ஜஸ்ட் லைக் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். சூர்யா, நல்ல வேலை நீ வீட்டுக்கு வந்துட்ட. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா நானும் பொன்னியும் இங்க ஒரு அனாதமா நின்று போன்றா. ஐயோ என்னங்க, சம்பந்தம் இல்லாம எதையோ பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க, எல்லாம் சால்வ் ஆயிடும். பா, இப்படிலாம் பேசாதீங்கப்பா. நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போலனாலும் விஷயம் கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே ஓடி வந்து முன்னாடி நின்றுப்பேன். யாரும் எதுக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். ஆனா அது நிரந்தரம் இல்லை. பொண்ணாவும் வரல, உன் தங்கச்சியாவும் வரல, அவகிட்ட போவேணா. இந்த கேஸோட ரிசல்ட் இன்னைக்கே வந்துடும் மேடம். மாயா, உனக்கு அறிவே வராதா? இத சொல்ற பெரிய மனுஷனுக்கு அறிவு அப்படியே கொட்டி கிடக்கு. ஐஸ்வர்யா, லாயர் கூட போ, இந்த கேஸ் விஷயமா சொல்லுவாரு, கேளு. அதுக்குள்ள தான் தான் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிற இந்த பெரிய மனுஷன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். மேடம், நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க உள்ள இருக்கோம். மாயா, பொன்னியோட குடும்ப விஷயங்கள்ல எக்காரணம் கொண்டு தலையிடாதேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உன் மண்டைக்குல ஏறிச்சா இல்லையா? மிஸ்டர் வேலுச்சாமி, ஏதோ அப்பாங்கிற தயவு செஞ்சு அப்படி எல்லாம் கூப்பிடாது. எப்பவுமே அவசரம் மிஸ்டர் வேலுச்சாமி. அப்பாங்கிற வார்த்தைக்கு உனக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் மனுஷ பிறவிங்களுக்கு தான் புரியும். மிஸ்டர் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷா, அப்பாங்கிற சொல்ல வச்சுக்கிட்டு பொது இடத்துல என்ன மரியாதை குறைவா பேசாதன்னு சொல்றேன். இப்ப என்ன காரணத்துக்காக ஐஸ்வர்யாவை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க? பொன்னியும் மாப்பிளையும் பாவம், அவ இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? அந்த கஷ்டத்துக்கு நான் காரணம்னா? அதுக்கு காரணம் நீ. அப்புறம் உன் பாசத்துக்குரிய பொண்ணு பொன்னி ராஜாராம், அவளோட கஷ்டம் மட்டும்தான் உனக்கு கஷ்டமா தெரியுதுல்ல? இந்த ஓர வஞ்சனை தான் காரணம்.
இப்ப என்ன, ஐஸ்வர்யாவை அனுப்புனா அவ குடும்பம் சந்தோஷமா இருக்கும், அதுக்கு தானே பேச வந்திருக்க. அப்போ 28 வருஷமா ஏன் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிக்கிறேனே, அதுக்கெல்லாம் யார் யா பதில் சொல்வா? அந்த வேதனைக்கு உன் குடும்பம் தானே காரணம். சரி, அந்த வேதனையை கொடுத்தது நான் தான், அதுக்கு நானே பதில் சொல்றேன். என் மக பொண்ணி நல்லா இருக்கிறதுக்காக நீ எதிர்பார்க்கிற பதில நான் சொல்றேன். தெரியும் தெரியும், உன் பொண்ணு பொன்னிக்காக நீ எதையும் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சொல்லுங்க பெரிய மனுஷரே, நீங்க சொல்ற பதில்ல நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் இருக்கான்னு பாக்குறேன். நீ என்ன கேட்ட? என் பொண்ணுங்கிற உரிமையும் அங்கீகாரத்தையும் ஊர் மத்தியில் சொல்லணும், அதானே சொல்ற? ஊரை கூட்டி சொல்ற. வேலுச்சாமி வேலுச்சாமி, உன் பொண்ணு பொன்னிக்கே விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ ஊரை கூட்டி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் அப்பா ராமர் ராமர்னு சொன்னால அந்த பொன்னி, அவ வாயால என் அப்பா ஒரு அயோக்கியன்னு சொல்லணும். ஊர் மத்தியில உன் மானம் மரியாதை எல்லாம் போகணும். அப்பதான் சாகுற வரைக்கும் கஷ்டப்பட்டே செத்த எங்க அம்மாவுக்கு ஊருக்குள்ள இருக்கிற கெட்ட பேர் போகும். இது பாரு, இப்ப சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை அப்பான்னு சொல்றதையே நான் கேவலமா நினைக்கிறேன். நிறுத்தமாயா, அப்பா இவகிட்ட எதுக்குப்பா பேசிட்டு இருக்கீங்க? இவகிட்ட இறங்கி போய் பேசி நம்ம பசங்களை காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படியே இறங்கி போய் நீங்க இவளை பொண்ணா ஏத்துக்கிட்டா மட்டும் என்ன, திருந்திருவாளா? திருந்தவே மாட்டா, கேடு கிட்டவ. அடுத்தவங்கள நிம்மதியா இருக்கிறதுக்கு விடவே மாட்டான், ஏன்னா இவ மனுஷியே இல்ல. வாங்கப்பா போலாம், வாங்க. எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும்ல? தெரியுங்க ஐயா. சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சாட்சி சொல்றது. இது என்ன கேஸ்னு தெரியுமா உங்களுக்கு? ஆப்ஜெக்ஷன் யுவர் ஹானர். ஏன் சுத்தி வளைச்சு பேசணும், நேரடியாவே கேட்கலாமே. சுத்தி வளைக்கல யுவர் ஹானர், நடக்கிற கேஸோட முழு விவரமும் தெரியாம வந்து சாட்சிங்கிற பேர்ல ஏதாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான். யூ ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஹானர். சொல்லுங்க என்ன கேஸுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க? ஐயா, என் மாப்பிள்ள பேர் சின்ன தம்பிங்க, ஒரு தகராறில் அவரை மலையிலேருந்து தள்ளி விட்டாங்க, அந்த கேஸ் விஷயமா தான் நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேங்க. சரி, எதிரில் நிற்கிறவரை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன கேள்விங்க இது? இங்கே பாருங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரிங்கய்யா, என் மாப்பிள்ளைய மலையிலேருந்து தள்ளி விட்டதா சொன்னேன் இல்லைங்களா, தள்ளி விட்டதே இவர் தானுங்க ஐயா. இங்க பாருங்க, சும்மா அனுமானத்துல எல்லாம் சொல்லக்கூடாது. ஐயா உறுதியா சொல்றேங்க ஐயா, என் மாப்பிளைய மலையிலிருந்து தள்ளி விட்டது இவர் தானுங்க, சத்தியமா சொல்றேங்க, இவர் தானுங்க. யுவர் ஹானர், பொதுவா கிராமத்துக்காரங்க இந்த மாதிரி இடத்துல பேசுறதுக்கே பயப்படுவாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களால போய் பேசவே முடியாது. எனவே இந்த சாட்சியை இந்த வழக்கில் பிரதான சாட்சியாக எடுத்துக்கொண்டு குற்றவாளி கூண்டில் நிற்கும் ராஜாராமிற்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கணம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்சால் யுவர் ஹானர்.
சாட்சியை குறுக்கு விசாரணை செய்கிறீர்களா? எஸ் யுவர் ஆனர். யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ மை லார்ட். உங்ககிட்ட நான் அதிகமாக கேள்வி கேட்டு டயர்டாக்க விரும்பலை. மலை மேலேருந்து உங்கள் மாப்பிள்ளையை தள்ளி விட்டதா ராஜாராம் மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களே, ஏற்கனவே இந்த ராஜாராம் உங்களுக்கு பழக்கம் இருக்கா? அவ்வளோ பழக்கம் இல்லைங்கய்யா, ஆனால் தெரியுங்க. தெரியும்னா எப்படி தெரியும், கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? யோசிக்காம சொல்லுங்க. ஐயா, ராஜாராம ஐயாவோட பையன் கடையில தான் எங்க அக்கா பையன் சின்ன தம்பி வேலை பார்த்தா அப்படிங்க. அவ்வளவுதானா? வேற எங்கேயும் நீங்க அவரோட பேச்சுவார்த்தையோ அல்லது பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டது இல்லையா? இல்லைங்கய்யா, ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேனுங்க. வெறும் சந்திப்பு தானா?